மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி. கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். கேரளாவில் மழை வெள்ளத்திற்கு 300 மேற்பட்ட உயிரிழந்தனர். பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட இரவு 11 அளவில் தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்தார். அவரை ஆளுநர் சதாசிவம், முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர். முதற்கட்டமாக அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். வெள்ள சேதம் குறித்த நிலவரங்களை அவர் அதிகாரிகளுடன் கேட்டறிந்த பின்னர் காலையில் அவர் வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடல் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் வேத மந்திரங்கள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. முன்னாள் பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான அடல் பிகாரி வாஜ்பாய் காலமானார். இதையடுத்து அவரது வீட்டில் வைக்கப்பட்ட வாஜ்பாயின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதனை அடுத்து டெல்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் வைக்கப்பட்ட வாஜ்பாய் உடலுக்கு ஏராளமான பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் வாஜ்பாய் உடல் பாஜக தலைமை அலுவலகத்தில் இருந்து மலர் அலங்காரம் செய்யப்பட்ட ராணுவ வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் பிரதமர் மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா பங்கேற்று 3.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றனர். வழிநெடுகிலும் வாஜ்பாய் உடலுக்கு ஏராளமானோர் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். ஸ்மிருதி தலத்தில் வாஜ்பாயின் உடலுக்கு முப்படை வீரர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். துப்பாக்கி குண்டுகள் முழங்க முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்பட்டது. அதன் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க வாஜ்பாய் உடல் தகனம் செய்யப்பட்டது. கர்நாடகம் திறந்துவிட்டுள்ள கூடுதல் நீரால் 8 மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜா சாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 122,530 கன அடி வீதமும், கபனி அணையில் இருந்து வினாடிக்கு 69,583 கன அடி இதுவீதமும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கலை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடித்து வருகிறது. மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 177,000 கன அடி வீதம் தண்ணீர் வரும் நிலையில் அணையில் இருந்து 180,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. 16 கண் மதகு வழியாக சீரி பயும் காவேரி சேலம் மாவட்டத்தில் காவேரி கரையோரம் உள்ள எடப்பாடி, பொறையூர், ரெட்டியூர், பூலாம்பட்டி உள்ளிட்ட 6 ஊர்களுக்கு செல்லும் சாலைகள் காவிரி நீர் வந்துவிட்டதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் காவிரியோடு பவானி ஆறும் சேர்ந்து கொள்வதால் சங்கத்துறை கடல் போல மாறியுள்ளது. பவானி சாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 65,000 கன அடி வீதம் திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் காவிரியுடன் கலந்து வெள்ளமாக பாய்ந்து வருகிறது. மாயனூர் கதவணையில் 78 மதகுகளும் காவிரிக்கு வழிவிட்டு திறந்துள்ளதால் வினாடிக்கு 226,000 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. புதுக்கோட்டை அருகே அண்டகுளத்தில் ஜல்லி ஏற்றி வந்த டிராஸ் லாரி திடீரென தீ விபத்துக்குள்ளானது. புதுக்கோட்டை அருகே உள்ள துறையூர் கிராஸில் இருந்து ஜல்லி ஏற்றி வந்து கொண்டிருந்த டாரஸ் லாரி அண்டகுளம் பகுதியில் வந்தபோது திடீரென லாரி தீ விபத்துக்குள்ளானது. இதனை அறிந்த அருகே உள்ளவர்கள் புதுக்கோட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மேலும் பரவாமல் தீயினை அணைத்து தடுத்தனர். இருந்தபோதும் லாரியின் முகப்பு மற்றும் முன் டயர்கள் எரிந்து நாசமானது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரியூர் தங்கக்கோவில் ராஜஸ்ரீ மகாலட்சுமி யாகம் 200 பிறகு இந்தியாவில் தற்போதுதான் நடத்தப்படுகிறது. வேலூர் அரியூரில் உள்ள தங்கக்கோவில் வளாகத்தில் அறங்காவலர் சுரேஷ் மற்றும் செய்தி தொடர்பு அலுவலர் சம்பத் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தங்கக்கோவில் அரியூரில் துவங்கப்பட்டு 11 முன்னிட்டு முதன் முதலாக 200 பிறகு ராஜஸ்ரீ மகாலட்சுமி யாகம் தற்போது 17 தேதி முதல் வரும் 24 தேதி வரையில் 8 நாட்கள் இந்த யாகம் நடத்தப்படுகிறது. இந்த யாகத்தில் ஒவ்வொரு நாளும் 10,000 தாமரைகள் வீதம் 100,000 தாமரை பூக்கள் யாகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளனர். இதில் ஒவ்வொரு நாளும் அம்மன் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வைக்கப்படும். 24 தேதி நிறைவு நாளன்று பெரிய ஊர்வலம் நடத்தி யாகத்தில் வைத்து வழிபாடு செய்த கலசங்களை நாராயணி அம்மனுக்கு தங்கத்தாலான ஸ்வர்ண லட்சுமிக்கும் அபிஷேகங்கள் செய்யப்படும். காலை முதல் இரவு வரையிலும் இந்த யாகம் தொடர்ந்து நடைபெறும். இதில் எல்லா தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இலவசமாக அபிஷேகம் செய்து பயன்பெறலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
நமது வேலூரில் ஜேகே ஆட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், மக்கள் குரல், திருநெட்டி மிரர், நாளேடுகள் மற்றும் மக்கள் குரல் இணைந்து நடத்தும் ஹோம் மற்றும் ஐஎஃப்சி எக்ஸ்போ 2018 கட்டுமான பொருட்களின் கண்காட்சி. வீடு, வீட்டு மனைகள், கட்டுமான பொருட்கள், வீட்டு கடன், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் பர்னிச்சர்ஸ் இந்த கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. கண்காட்சி நடைபெறும் இடம் சங்கமம் திருமண மகால் அண்ணாச்சாலை வேலூர். நாள் ஆகஸ்ட் 18 மற்றும் 19. நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த கண்காட்சியில் தங்களின் ஸ்டால் இடம்பெற 9 8 4 0 0 8 7 0 2 2 அல்லது 8 2 4 8 2 0 6 6 5 8 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். செய்திகள் தொடர்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக கேரள மக்களுக்கு 31 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் பொன்னியா வழி அனுப்பி வைத்தார். கேரள மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் கனமழையால் மாநிலம் முழுவதும் உள்ள அணைகள் நிரம்பி உபரிநீர் வெளியேறுவதாலும் நிலச்சரிவினாலும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் அரசு ஆலை உரிமையாளர்கள், மருந்து வணிகர்கள், பால் மற்றும் உணவுப் பொருட்கள் முகவர்கள் சார்பாக உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் ராமச்சந்திரன் தலைமையில் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்விற்கு பின் 31,44,500 மதிப்பிலான 25 டன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இப்பொருட்களை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா பாலக்காட்டில் உள்ள நிவாரண முகாமிற்கு மாவட்டம் சார்பாக வழி அனுப்பி வைத்தார். இதன்பின் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், முதல் கட்டமாக இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் மீண்டும் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், நிவாரணப் பொருட்கள் அளிக்க விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலரையும் அல்லது 044-2723-3454 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பொருட்களை அளிக்கலாம் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் நூர் முகமது, கோட்டாட்சியர் ராஜி மற்றும் அரசு ஆலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். கேரளாவில் பல ஊர்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் வெள்ள நீரில் சிறிய படகு ஒன்றை ஓட்டிச் சென்று கல் குடிக்கும் குடிமகனின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. கேரளாவில் கொச்சி, பாலக்காடு, வயநாடு மற்றும் ஆலப்புழா உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. பல உயிரிழந்துள்ள நிலையில் ஏராளமான மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். இந்த கொடுமைகளுக்கு மத்தியில் குடியை மறக்க இயலாத குடிமகன் ஒருவர் சிறிய அளவிலான துடுப்பு படகு ஒன்றை வெள்ளத்தில் எடுத்துச் சென்று கள்ளு கடைக்கு சென்றுள்ளார். மழை வெள்ளம் கடைக்குள் புகுந்த நிலையிலும் அங்கு எந்தவித இடையூறும் இன்றி கள் விற்பனை நடந்து கொண்டு இருப்பதை காண முடிந்தது. படகில் சென்ற குடிமகனிடம் உரிய பணத்தை பெற்றுக்கொண்டு கள்ளு கடைக்காரர் பாட்டிலில் உள்ள கள்ளை கோப்பையில் ஊற்றி கொடுத்தார். அந்த குடிமகன் வெள்ளத்தை மறந்து போதையை ஏற்றிக்கொள்ளும் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து உபரிநீர் 50,000 கன அடி தண்ணீர் பவானி காலங்கரை அணைக்கட்டு வந்தடைந்தது. ஒரே நேரத்தில் பவானிக்கு 210,000 கன அடி தண்ணீர் இரு ஆறுகளிலும் சேர்ந்து வந்ததால் கரையோர பகுதிகளில் பதற்றம் ஏற்பட்டது. இதனை வேடிக்கை பார்க்க ஏராளமானோர் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பவானி ஆற்றில் பெருக்கெடுத்து வந்த வெள்ளத்தில் மரம், செடி, கொடிகள் அடித்து வரப்பட்டதால் ஆகாய தாமரைகளுடன் சேர்ந்து பவானி ஆற்றின் பழைய பாலத்தில் சிக்கிக் கொண்டது. இந்நிலையில் பவானி பழைய பாலத்தில் அடைத்து கொண்ட ஆகாய தாமரைகளை அகற்ற அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததால் ஈரோடு கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக குழி தோண்டும் பணிகளை மேற்கொண்டு வந்த ராஜ்த இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு ஆகாய தாமரைகளை வெட்டி அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் ஈரோடு, கோபி, கோவை மார்க்கத்தில் வரும் அனைத்து கனகரக, இலகரக வாகனங்கள் பவானிக்குள் பாலம் வழியாக அனுமதிக்கப்படவில்லை. இருசக்கர வாகனங்களும் பொதுமக்கள் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. இதனால் பவானி பாலத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பவானி கூடுதுறையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பரிகார வழிபாடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு நுழைவாயில் கதவுகள் பூட்டப்பட்டன. ஃபாரோ தீவில் அரை மணி நேரத்தில் 180 திமிலங்கள் வேட்டையாடப்பட்ட நிகழ்வால் கடற்கரை பகுதி முழுவதும் இரத்த மாயமாக காட்சியளித்தது. பிரிட்டனுக்கு வடக்கே அட்லாண்டிக் பெருங்கடற்பரப்பில் அமைந்திருக்கும் தீவு நாடு ஃபாரோ.
இங்கு சாண்டாவாகோ என்ற கடற்கரை கிராமத்தில் திமிங்கல வேட்டை பிரசித்தமாக உள்ளது. கடல்வாழ் உயிரின ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் திமிங்கல வேட்டை நின்ற பாடில்லை. அண்மையில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் ஆலஸ்டயர் வாட் என்ற 22 வயது இளைஞர் தாம் பட்டப்படிப்பு முடித்ததை கொண்டாடும் வகையில் சாண்டோவாக கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளார். அப்போது திமிங்கல வேட்டை நடைபெற்றதைக் கண்டு அவற்றை படமாக்கி வெளியிட்டுள்ளார். அரை மணி நேரத்தில் 180 திமிங்கலங்கள் வேட்டையாடப்பட்டதாகவும் அதில் பெரியவர்கள் மட்டுமின்றி சிறுவர்கள் இளைஞர்களும் பங்கேற்றதாகவும் ஆலஸ்டயர் வார் கூறியுள்ளார். இந்த திமிங்கல வேட்டையால் கடற்பகுதி முழுவதும் குருதி கடல் போல் மாறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி நாட்டங்காமில் தொடங்குகிறது. 1வது டெஸ்டில் 31 ரன்கள் வித்தியாசத்திலும் 2வது டெஸ்டில் ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 159 ரன்கள் வித்தியாசத்திலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. இதனால் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் இரு அணிகளும் மோதும் 3வது டெஸ்ட் போட்டிக்காக இந்திய வீரர்கள் கடந்த சில நாட்களாக தீவிர பயிற்சி மேற்கொண்டனர். தோல்விக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இந்த போட்டியில் இந்திய வீரர்கள் நிதான போக்கை கடைபிடிப்பார்கள் என எதிர்பார்க்கலாம். இங்கிலாந்து அணியில் ஸ்டெவர்ட் பிராட், கிரெஸ் ஃபோக்ஸ் ஆகியோர் நல்ல ஃபார்மில் உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. வணக்கம்.